பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை வகிக்கின்றது. இதில் சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் இடம்பெற்ற பாமக தற்போது இல்லை. அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம், புதிய தமிழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சிகள் ஆகியவை இடம்பெற்றிருக்கின்றன. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு அதிமுகவுக்குள் மட்டுமல்லாமல் இந்த கூட்டணிக்குள்ளும் சில சலசலப்புகளை உருவாக்கி ஒரு மாற்றத்துக்கு வழியமைக்கும் விதமாக அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் இந்த கூட்டணியில் அதிமுக தான் பெரிய கட்சி என்ற போதும், பாஜக பாமக தவித்து பிற கூட்டணிகள் இரட்டை இலையில் தான் போட்டியிட்டன என்ற போதும் சில கட்சிகள் பாஜகவுடன் அதிக நெருக்கம் காட்டி வருகின்றன. இடைத்தேர்தலில் தனது நிலைப்பாட்டை அறிவிக்காமல் பாஜக இழுத்தடித்து வரும் நிலையில் கூட்டணியில் இடம்பெற்ற சிறிய கட்சிகளும் தங்கள் நிலைப்பாட்டை உறுதியாக தெரிவிக்காமல் உள்ளன. இந்த சூழலில் நேற்று வேட்பாளரை அறிவித்த எடப்பாடி கூட்டணி பெயரையும் மாற்றியிருக்கின்றார் என்றதும் தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் இந்த பெயர் மாற்றம் டெல்லி வரை எதிரொலித்ததன் விளைவாக நேற்று மாலை இதில் மாற்றம் செய்யப்பட்டது. அதனால் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்பதற்கு பதிலாக பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி இணைவதற்கு மீண்டும் தயார் கேள்வியும் எழுந்திருக்கின்றன. ஆனால் நேற்று நள்ளிரவில் மீண்டும் கூட்டணியின் மூன்றாவது முறையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அருளாசியுடன் இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நல்லாசி பெற்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளர் தென்னரசு என்று கூறப்பட்டது. நேயர்களே, இரவோடு இரவாக மூன்றாவதாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.